தற்போது நாம் சேவிக்க வேண்டியது அர்ஜுனனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருவாரன் விளை என்னும் திவ்வதேசம் இங்கே திருக்குறளப்பன் பெருமானுக்கு திருநாமம் பத்மாசனி தாயார் சேவை சாதிக்கிறாள் கர்ணனை தவறான முறையிலே கொன்றுவிட்டோம் விட்டோம் அர்ஜுனனுக்கு வருத்தம் ஏற்பட்டு அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக மலையாள திவ்வதேசங்களுக்கு வந்து பல்லாண்டுகள் தவம் புரிந்தான் அப்போது திருவாரன் விளைக்கு வந்து புனர் நிர்மாணம் பண்ணி இந்த கோவிலுக்கு வேண்டிய கைங்கிடங்களையெல்லாம் செய்தானாம் அர்ஜுனனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பார்த்தசாரதி பெருமானுடைய திருவுருவமும் ஒன்று இங்கே காட்சி அளிக்கிறது அடுத்த விபதேசம் மலையாளத்திலேயே நகுலனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருவன்வண்டூர் இங்கிருக்கும் எம்பெருமானுக்கு பாம்பனை அப்பன் என்று திருநாமம் கமலநாதன் என்றும் வழங்கப்படுகிறான் கமலவல்லி நாச்சியார் பம்பா தீர்த்தம் பம்ப நதிக்கரையில இருக்கக்கூடிய அற்புதமான திவ்வதேசன் திருவன்வண்டூர் தேரிநீர் பம்பை வடபாலை திருவண்வண்டூர் என்ன ஆழ்வாரே சாதிக்கிறார் இந்த கோவில்ல நுழையும் போதே ஒரு ஆச்சரியமான சிற்பம் நம்மை வரவேற்கிறது காளிங்கன் காளிங்கனுக்கு மேல பெருமாள் தலையில ஏறி நின்று கண்ணன் நர்த்தனம் ஆடுகிறார் அந்த சிற்பம் கண்ணை கவரும் வண்ணம் அமைந்துள்ளது திருவண்வண்டூர் எம்பெருமானுக்கு ஆழ்வார் தூதுவிட்டார் நாம் நேரேயே வந்து சேவிக்கும் பேறு பெற்றோம் திருவனந்தபுரத்தை சேவிப்போம் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் கேசவா அனந்த பத்மநாபா என்ன ஓர் முறை சொன்னால் போரும் நாம் காலமாக சேமித்து வைத்திருக்கிற பாபங்கள் அனைத்தும் ஒழிந்து போகும் என்ன அழ்வார் சாதிக்கிற ரொம்ப ஆச்சரியமான திபதேசம் பெருமானை மூன்று வாயிற்படிகளாலே நாம் சேவித்துக் கொள்ள வேண்டும் முகத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசப்படி நாபியை நடுப்பகுதியை சேவிக்கிறதுக்கு மற்றொரு வாசப்படி திருவடி பக்கத்தை சேவிக்கிறதுக்கு மற்றொரு வாசப்படி நம் போன்ற அடியார்கள் எல்லாம் திருவடி பக்கத்திலேருந்து சேவிக்கணும் பிரம்மா முதலான தேவர்களெல்லாம் நடு பகுதியிலேந்து சேவிப்பார்கள் நித்தசூரிகள் அனந்தன் விஸ்வக்சேனர் கருடர் எல்லாம் வைகுண்டத்துல எப்போதும் இருப்பார்களே அவர்களெல்லாம் திருமுடி முகப்பக்கத்திலேருந்து சேவிப்பார்கள் இப்படி சமமா எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறது திரு அனந்தபுரம் இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார் திவாகர முனிவர் ஒத்தர் இருந்தார் அவர் பகவானை அடைவதற்காக தவம் புரிந்து கொண்டிருந்த போது அவருடைய தவத்தை மெச்சி பெருமான் ரெண்டு வயசு குழந்தையாக அவருக்கு காட்சி கொடுத்தான் இந்த குழந்தையினுடைய அழகில் ஈடுபட்டவர் நீ எப்பவும் என்னோடய இருக்கணும்னு வேண்டின்றார் என்னை எந்த விதத்திலையும் திட்டாட்டாலோ தொந்தரவு பண்ணாட்டாலோ உன்னோட இருக்கேன் குழந்தை சொல்லித்து இருந்துன்னு வந்தார் ஆனால் இவர் ஆராதனத்துக்கு வச்சிருந்த சால கிராம பெருமாளை ஒரு நாள் அந்த குழந்தை எடுத்து கடிச்சு பார்த்துட்டு எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சது திவாகரர் அதை பிடிச்சு அடிக்கணுங்கிறதுக்காக துரத்தி கொண்டே வந்தார் அதுக்கு பக்கத்துல அனந்தன் காடுன்னு ஒரு பெரும் காடு அந்த வனத்துக்குள்ள தேடின்னு போனார் குழந்தை எங்க தேடினாலும் காணும் ஆரோரு காட்டுவாசி பெண் ஒரு குழந்தையை தாலாட்டு பாடின் இருக்கிறதையும் பார்த்தார் மறைந்தது கடைசியாக ஒரு இழுப்ப மரத்தினுடைய பொந்தில் பெரிய தூரத்துக்கு தூரம்னா இன்னைக்கு அனந்த பத்மநாபன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சின்னதுன்னு சொல்லணும் ஊர்லேருந்து ஊர் வரைக்கும் பெரிய திருக்கோலத்தோட சேவை சாதித்தார் எங்கு முடி எங்கு அடி ஏதுன்னு தெரியாமல் திவாகரர் தவித்து பெருமான்ட பிரார்த்திக்கிறார் இவ்வளோ பெரிய திருக்கோலத்தை சேவிக்கும் சக்தி எனக்கு இல்லை எனக்கு தகுந்து குறைத்து காட்டு அப்போதான் அனந்த பத்மநாபனாக இப்போ இருக்கும் அளவுக்கு பெருமாள் சயனித்து சேவை சாதித்தார் அனந்த பத்மநாபன் மூர்த்திக்கு திருநாமம் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி தாயார் மூன்று வாசலாலே சேவித்துக் கொள்ள வேண்டும் இந்த விபதேசத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அப்போது ராஜா மார்த்தாண்டவர்மன் அவர்தான் சால கிராமங்கள் பலவற்றையும் கொண்டு இந்த எம்பெருமானையே திரும்ப பிரதிஷ்டை பண்ணினார் முன்னாடி இழுப்ப மரத்துல தான் இந்த பெருமாள் இருந்தார் இப்ப சால கிராம பெருமாளா இருக்கார் இது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கட்டப்பட்டது பிற்பாடு ராஜா மார்த்தாண்டவர்மனே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது ஆண்டு தன்னுடைய உடைவாளை கொண்டு போய் பெருமாள் திருவடிகளில் வைத்து நாங்க அனைவரும் உன்னிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமானிடத்திலே பிரார்த்தித்தான் அன்னிலிருந்து அந்த மொத்த வம்சத்தினருக்கும் பெயர் பத்மநாபதாசர்கள் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது இன்னைக்கும் ராஜா மார்த்தாண்டவர்மனுடைய அரச பரம்பரை அதுல வந்திருக்கிற ராஜா காலை வந்து பெருமாள் சேவிச்சிட்டு போவர் அது ரொம்ப ஆச்சரியமான காட்சி கண்கொல்லா காட்சி அதனாலே அங்க பெருமானிடத்துல அனைவரும் சரணாதி பண்றார்கள் அனந்த பத்மநாப சுவாமி நிலத்துல ராஜாவே பண்ணான் இப்பதானே நேத்திக்கு பார்த்தோம் தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத அனைத்து பாவத்தாலும் அப்பெருமானுடைய திருவடிகளையே சரணமாக பற்ற வேண்டும் அனந்தபுர தெம்பெருமானிடத்திலே விடை பெற்றோம் அவனுடைய பிரதிபலிப்பு போலே திருவனந்தபுர தெம்பெருமானுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சா அப்படியே அப்படி மாத்தி தெரியுமோ அதை போல திருவாட்டாற்றம்பெருமான் சாதிக்கிறார் இருபத்தி மூணு அடி நீளத்துக்கு ஆதிகேசவ பெருமான் வாட்டாற்றில் இருக்கிறார் வாட்சாட் வாட்டாற்றான் அடி வணங்கி மானியால பெறப்பருப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் கீர்த்தியல்லால் பாட்டாய பலபாடி பழவினர்கள் பத்தறுத்து நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாரணனை நன்னினமே நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரத்துல சாதிக்கிறார் அருள் பெருவார் அடியாரதம் அடிய நேர்க்கு ஆழியான் தருவான் அமைகின்னான் அது நமது விதிவகையே இருள் தருவான் ஆலத்துள் இனிப்பெறவின் வேண்டேன் மருளொழி நீ மடனெஞ்சே வாட்டாச்சான் அடிவணங்கே ஆச்சரியமான ரெண்டு நதிகள் இந்த ரெண்டு நதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் திருவாட்டாறு ஏன் ரெண்டு நதிக்கு நடுவுல பெருமாள் இருந்தார் ஒரு மலைக்கோவில போலே உயர்ந்திருக்கிற மேட்டுக்கு மேல பெருமாள் சேனிச்சு இருக்கிற திவதேசம் ஏன் அப்படின்னா கேசன் கேசி என்று இரண்டு அசுரர்கள் அரக்கர்கள் இருந்தார்கள் பிரம்மா யாகம் பண்ணும்போது அதை தடைப்படுத்த வந்தார்கள் அதில் கேசன பகவான் கொன்னுட்டு கேசிக்கு மேலே ஏறி படுத்துனுட்டார் இவர்கள் ரெண்டு பேருக்கும் இரண்டு மனைவிகள் அவா ரெண்டு பேருமே ரெண்டு ஆறு ரெண்டு நதிகள் இந்த பெருமானை என்ன பண்ணலாங்கிற வேகத்துல ரெண்டு நதிகளும் தங்க கணவனை கொன்னுட்டாளேங்கிற வேகத்தோட வந்தார்கள் அப்ப பூமாதேவி பெருமானை சயனித்துக் கொண்டிருந்த இடத்தை சற்று உயர தூக்கினாள் அதனாலதான் அந்த இடமே ஒரு எடுத்து ஓ நாச்சியாரே இத போல பண்ணியிருக்கா நாம இனி அபச்சாரப்படக்கூடாது என்று அறிந்து கொண்ட இரண்டு தேவிகளும் இந்த மேட்டுக்கு ரெண்டு பக்கத்திலேயும் மாலையா ஓட ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு ரெண்டு சொல்ற முடியும் அதே போலத்தான் இங்கேயும் மாலையாக கோதை என்ன ஒரு ஆற்றுக்கும் பரளி என்று மற்றொரு ஆற்றுக்கும் பெயர் மேற்கு நோக்கி பெருமானுடைய திருமுக மண்டலம் மரகதவல்லி நாச்சியாரோடே திருவாட்டார் செம்பெருமான் நம்மாழ்வாருக்கு நேர மோட்சம் கொடுத்த பெருமான் இவனுடைய பணியின் வகை பெருமானுடைய தான் அழ்வார் முக்தி அடைந்தாராம் இனி கடைசி மலையாளது விதேசம் திருவன் பரிசாரம் திருப்பதிசாரம்னு வழக்கத்தில் உள்ளது திருவன் பரிசாரம் அழ்வார் சாதிக்கிறார் வருவார் செல்வார் பரிசாரத்து என் திருவாழ் மார்பர்க்கு பெருமானுக்கு திருவாழ் மார்பன் என்ன திருநாமம் சக்கரம் சுமந்து இங்கு உன்னோடு ஒருபாடு உழல்வான் அடியானும் உன் சங்க தூக்கிண்டு உனக்கு தொண்டு புரியறதுக்கு ஒரு தொண்டன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ அந்த நாச்சியாருக்கு உனக்குமாக கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ன ஆழ்வார் பிரார்த்தித்த விதேசம் சப்த ரிஷிகளும் சுசீந்திரத்துக்கு பக்கத்திலே திருமாலை தரிசிக்க வேண்டி தவம் புரிய அவர்களுக்காகவே இந்த பெருமாள் செவசாதித்தார் இந்த ஊருக்கு தனிச்சிறப்பு சிறப்பு நம்மாழ்வாருடைய திருத்தாயாரான உடையனங்கையார் அவளுடைய பிறந்த வீடு இந்த ஊர் தான் ஆனாலே ஆழ்வாருடைய தாயார் உடையனங்கையார் அவளுக்குன்னு தனி சன்னதி அங்க நம்மாழ்வார் எழுந்து உள்ளார் அவர்களையும் சேவித்துக் கொள்ளலாம் ஆக கடைசியாய் திருவாழ்மார்பனை சேவித்துக் கொண்டு மலையாள திபதேசங்களை முடித்துக் கொள்கிறோம் ஆனா ஆழ்வார் பிறந்தார் ஆழ்வார் தாயார் என்னை எப்போ சொல்லுட்டேனோ அப்ப கண்டிப்பா அதுக்கு வேண்டிய ஒரு திவதேசத்தை சொல்லித்தான் ஆகணும் இனி பாண்டிய நாட்டு திருத்தலங்களை சேவிக்க போறோம் அதில் முதலில் திருக்குறுங்குடி எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவத நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கனி வாய் ஒன்னினோடும் செல்கின்னது என் நெஞ்சமேனு நம்மாழ்வாருடைய பாசுரம் ஏன் இதை சொல்றேன்னா நம்மாழ்வாருடைய தாயாரும் தகப்பனாரும் திருக்குறுங்குடி நம்பியனிடத்துல வந்து எங்களுக்கு பாக்கியம் வேணும்னு கேட்டார்கள் போல் பிள்ள வேணும்னு நம்பி கேட்டான் உம்மை போல் பிள்ள வேணும்னு பிரார்த்தித்தார்கள் திருக்குறுங்குடி நம்பியே திருக்குறுகூர் நம்பியாக நம்மாழ்வாராக திருவத்தாறு மணினார் அதனால கீழே சொன்ன திருவன்பரிசாரத்துக்கும் இப்போ பார்க்குற திருக்குறுங்குடிக்கும் நெருங்கின தொடர்பு ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருக்குறுங்குடி வைனத்தேய பேரருளாள ராமானுஜ ஜீயராலே அனைத்து கைங்கிட்டங்களும் செய்யப்படும் திவதேசம் குறுகிய குடில் குறுகியவனுடைய குடில் குறுங்குடி பெரிய வராக வராக புராணத்தில் வைபவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன நம்பாடுவான் போதுதான் கையில் அகப்பட்டு கைசிக பண்ணாலே பிரம்ம ரக்ஷுக்கே விமோச்சனம் ஏற்படுத்தி கொடுத்தான் என்று அறிந்து கொள்ளுகிறோம் குறுங்குடிவல்லியின் ஆச்சியார் திருப்பார்க்கடல் தீர்த்தம் நின்ன நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என்று பல திருக்கோலத்தில் பெருமாள் சேவசாதிக்கிறார் திருக்குடிங்குடி திவ்வதேசத்தை ஆறு சேவித்தாலும் அதை பத்தின அம்மாழ்வார் பாஷரத்த கத்துண்டாலும் அரியக்கத்து வல்லார் வைட்டு